அனைவருக்கும் இனிய வணக்கம்ங்க. இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற, கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இந்த டீ குடிக்கிற பழக்கம் அண்ணனுக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கமெண்டில். இங்கே பாருங்கள், இங்கே இருந்து தான் வந்துச்சு. இவங்க டீ குடிக்கும் போதெல்லாம் உனக்கு டீ வேணுமாடா, டீ வேணுமாடா, டீ வேணுமாடான்னு வாங்கி வாங்கி கொடுத்து கொடுத்து எனக்கும் டீ குடிக்கிற பழக்கம் வந்துருச்சு. இப்போ டீ குடித்து இவங்க மண்டை நிறைச்சது பார்த்தாதுன்னு என் மண்டையும் சேர்த்து நிறைக்க வச்சுட்டாங்க. இப்போ மண்டை நிறைச்சனால என்ன ஒரு பெனிஃபிட் தெரியுமா? குழுவுல லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் குழுவுல லோனு கொடுக்க மாட்டேங்கிறாங்களாங்க. தலை நிறைச்சி போச்சுன்னு அதான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு 20 ரூபா தான் செலவு, ஒரு டையை வாங்கி அடிச்சு விட்றேன், தலை நிறைக்கலன்னு சொல்லி லோனை வாங்குங்கன்னு சொல்லி வச்சுருக்கிறேன் நான். அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். அவங்க சொல்கிறாங்க டீ குடிச்சு குடிச்சு மண்டை நிறைச்சி போச்சுடா, குழுவில் லோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கடா, அதான்டா பெரிய ரிஸ்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், இவங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் என்னோட அத்தை பாருங்க, என்னோட அத்தை தான் இவங்க. பேர் ஜானகி. ஒரு ஹாய் சொல்லுங்க அத்தை. இந்த கடைக்கு ஆள் வந்துச்சுன்னா இந்த கடை இந்த கடை இந்த கடை ஆள் வந்துச்சுன்னா இங்கே வாங்கன்னு புக கூப்பிடுவாங்க. இந்த கடைக்கு ஆள் வந்துச்சுன்னா இங்கே வாங்கன்னு புக கூப்பிடுவாங்க. போட்டியோடத்த எந்த ஒரு வியாபாரத்துலேயும் ஒரு போட்டி இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி போட்டியோடத்த இங்கே வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. குழுவில் லோனு தந்துருவாங்கம்மா, சொல்லுங்க உங்ககிட்ட சொல்லுங்க, சொல்ல சொல்லுவாங்க. வயசு 60 வயசு வரையும் கொடுக்குறாங்க. தலையை பார்த்தோன்னா ரொம்ப கூட வயசு. அதனால் லோனு கொடுங்க. தலை நிறைஞ்சா டையை கூட வாங்கி எடுத்துக்கலாம்னு சொல்லி வச்சுருக்கேன். லோனை கொடுங்க அத்தை. உங்களுக்கு லோன் இருக்கா அத்தை? குழுவில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கும் எங்கள் அத்தைக்கு முடியல, நிறைக்கவே இல்லை. அவங்களுக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. அக்கா இல்லை, எல்லாம் ஊரில் இருக்கிறாங்க. நாங்களும் இன்னும் 2 நாளில் கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க.